Hello friends, Samsung Galaxy F22 recent up 11,500 price point ke in the smartphone India launch panikanga in the price point ke 90Hz AMOLED panel, 6000mAh massive battery, 48MP quad camera system solite, pala worthana features in the smartphone lerke display and other wear level in the lukure, HD plus resolution da kurthurkangam, full HD plus kurthunda, from base super underko, already the lapati detail up AC unboxing video on my channel upload panirko, in the park labina, mala card to grab, description link to grab, marakam pay check paniparanga. In this video, F22 smartphone hidden features, tips and tricks, after features. If you use F22 smartphone, you can use it. If you skip this video, you can see it. If you want to see it, you can see it. If you want to subscribe to the channel, Most of all Samsung smartphones, you can use the edge panel option in the smartphone. You can use display settings in the edge panel option. Always on display feature in the smartphone enable irukke neenga settings la last screen la poninga starting liye always on display da irukku adula first tap to show for 10 seconds abingiradha enable la irukku adha last screen la irukrappa neenga tap panninga or 10 seconds ku mattum inda always on display feature work aagu illa enakku eppovume adu venum abina show always set panikeenga appdi set panniteenga neenga last screen la irukrappa and always on display feature 10 seconds illa pogadhu eppo thodandu irundite irukku illa ungalku venungra maari schedule pandrakku inga option koduthirukanga next clock style inga neenga change panikka mudiyum inga different format கொடுத்திருக்காங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆல்சோ அதை கஸ்டமைசேஷன் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதாவது கலர் சேஞ்ச் பண்றதுக்கு டூ கலர்ஸ் கலந்து வர மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே இங்க ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ இங்க சூஸ் பண்ணிக்கலாம் AMOLED பேனல் இதெல்லாம் செட் பண்ணீங்கன்னா போனோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் அந்த லாக் ஸ்கிரீன்ல ஸ்டார்டிங் அந்த கிளாக் கீழே இமேஜ் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அது போக GIF நீங்க செட் பண்ணிக்க முடியும் இங்க ஏகப்பட்ட GIF ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க எது வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷோ ஆகும் பாக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் இங்க மியூசிக் இன்ஃபர்மேஷனும் லாக் ஸ்கிரீன்ல ஷோ ஆகும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாங் கேட்டுட்டு லாக் ஸ்கிரீன்ல இருந்து அடுத்த சாங் போறது ப்ரீவியஸ் சாங் போறது பாஸ் பண்றது எல்லாமே உங்களால பண்ணிக்க முடியும் இந்த ஸ்மார்ட் போன்ல எட்ஜ் லைட்டிங் ஆப்ஷன் இருக்கு அதாவது நோட்டிபிகேஷன்ஸ் வரப்ப டிஃபரெண்ட் கலர்ஸ்ல எட்ஜஸ் லைட் எரியுள்ள அந்த ஆப்ஷன் தான் இது எப்படி செட் பண்றது அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ்ல போனீங்கன்னா ப்ரீஃப் பாப் அப் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல தான் எட்ஜ் லைட்டிங் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க அதுல போனீங்கன்னா பபிள் ஹார்ட் ஃபயர் ஒர்க் அப்படினு சொல்லிட்டு டிஃபரெண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க அதுல எந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மேல நோட்டிபிகேஷன் வரப்ப இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்ல வரும் அதோட கலர் சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு அட்வான்ஸ்ல போனீங்கனா அதோட டிரான்ஸ்பரன்சி லெவலை இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் வியூரேஷன் உங்களுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் லாக் ஸ்கிரீன்ல விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணனும் அப்படினா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபியூச்சர் எனேபிள் பண்ணீங்கனா விட்ஜெட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகும் அதுல போனீங்கனா மியூசிக் வெதர் டிஜிட்டல் வெல்பீயிங் இதெல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க எந்த விட்ஜெட் வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆல்சோ இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் ரீ ஆர்டர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்க லாக் ஸ்கிரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபியூச்சர் வர்க் ஆகறப்ப இந்த மாதிரி மாறி வர்க் ஆகும் இது எல்லா விட்ஜெட்ஸ்மே லாக் ஸ்கிரீன்ல உங்களுக்கு எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்க்கு ஃப்ளோட்டிங் விண்டோ ஓபன் பண்ணணும் அப்படின்னா ரீசன்ட் ஆப் கிளிக் பண்ணுங்க இப்போ டைலர் ஆப்க்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னா டைலர் ஆப்போட ஐகான் அந்த கிரீன் கலர்ல இருக்கல அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் இன் பாப் அப் வியூ அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க ஃப்ளோட்டிங் விண்டோ தான் இங்க பேரை மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் விண்டோ ஓபன் ஆயிரும் உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி இதோட சைஸை நீங்க குறைச்சு கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும் ஆல்சோ இங்க டிரான்ஸ்பரன்சி லெவல குறைக்கிறதுக்கோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குறைச்சு வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா ஃபுல் டிரான்ஸ்பரன்சி லெவலையும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் ஐகான் வரும் அதாவது மினிமைஸ் பண்ணிக்க முடியும் வேணுங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவை நீங்க எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இதுல ஏதாச்சும் ஆப் நீங்க ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹோம் ஸ்கிரீனை லாங் பிரஸ் பண்ணுங்க அதுல கீழே செட்டிங்ஸ் இருக்கும் அது லாஸ்ட்டா ஹைட் ஆப்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ஸுமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க நீங்க எந்த ஆப் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா போதும் இங்க அந்த ஆப் ஹைட் ஆயிரும் உங்களோட ஹோம் ஸ்கிரீன்லயோ இல்ல உங்க ஆப் டிரையலயோ அந்த ஆப் இருக்காது நம்ம சேனல்ல F22 ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங் வீடியோலயே சொல்லியிருப்பேன் டிஸ்கவர் ஆப்ஷனை எப்படி டிசபிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆப் டிரையல பாத்தீங்கன்னா பர்சனல் டிஸ்கவர் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பர்சனல்ல ப்ரீ இன்ஸ்டால்டா சாம்சங்கே கொடுத்த ஆப்ஸும் நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸும் இருக்கும் இதே டிஸ்கவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ரெக்கமெண்டேஷன் காட்டிட்டே இருப்பாங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா சாம்சங்கோட ஆப் ஸ்டோர் கேலக்சி ஆப் ஸ்டோர்ல போய் அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிரும் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல மூணு ஐக்கான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் செட்டிங்ஸ் இருக்கும் அதுல டிஸ்கவர் ஆப்ஷன் எனபிள் கொடுத்துருப்பாங்க அதை டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் டிரையர்ல ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும் டிஸ்கவர் ஆப்ஷன் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் டிசபிள் பண்ணியே வச்சுக்கோங்க
F22 ஸ்மார்ட்ஃபோனில் டாப்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் ஆகும். வேறு எங்கேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணாலுமே இங்கே ஆப் ட்ரையர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ எங்கேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணாலுமே இங்கே நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணி எப்போ போல் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போயிருக்கேன். அதில் ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எங்கேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாலுமே டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பேனல் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இப்போ நோட்டிஃபிகேஷன் பேனலில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் டாப்பில் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா தான் இங்கே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எனக்கு டாப்லேயே பிரைட்னஸ் வேணும், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே மூணு ஐக்கான் இருக்கல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா குயிக் பேனல் லே அவுட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டார்டிங்கில் இருக்க ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள். ஸோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் எபோ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பேக் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா தெரியும், மேலேயே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஷோ ஆகாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் கீழே ஸ்வைப் டவுன் பண்ணி அந்த மூணு ஐக்கான் மாதிரி இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் அது வந்து டிசபிள் இருக்கும். அதை எனபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஷோ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்ஸ் வேணும், எல்லா நோட்டிஃபிகேஷன் வேணுமா இல்லை லாஸ்ட்டாக வந்த 3 நோட்டிஃபிகேஷன் மட்டும் வேணுமா இல்லை எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற நம்பர் கவுண்ட் மட்டும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தெரியாமல் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஸ்னீஸ் பண்ணிடுறீங்க, தள்ளி விட்டுறீங்க அப்படின்னா இது எனபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் இங்கே இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஆஃபில் தான் இருக்கும், அதில் பபிள்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ பபிள்ஸ் டைப்பில் வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட், ஸ்மார்ட் பாப்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை எனபிள் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோஸ் பார்த்தோம்ல அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். அதில் இந்தந்த ஆப்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்டில் கிரவுண்ட்ஸ் இந்தியா ஆப்லேருந்து மட்டும் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த பபிள்ஸ் டைப்பில் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். இங்கே F22 ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் அமல் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எனபிள் பண்ணிங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக சிஸ்டம் வைடாக டார்க் மோட் ஆப்ஷன் எனபிள் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் இருக்குது, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. இங்கே எல்இடி பேனலில் பிளாக் கலர் ரொம்ப ரிச்சாக டார்க்காக இருக்குது. இந்த ஃபோன்ட்டு இல்லை ஆம்லெட் பேனல் இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே நீங்கள் டார்க் மோட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்சோ பேட்டரி லைஃப்மே டார்க் மோடில் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். ஆல்சோ இங்கே கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா டார்ச்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தே டைரெக்டாக நீங்கள் டார்ச் லைட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக டார்ச்சோட இன்டென்சிட்டி அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வேணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம், தேவை அப்படின்னா அதிகமான ரேட்டில் நீங்கள் அதிக லெவல் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் இங்கே அந்த லைட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. நார்மலாக கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் இங்கே ப்ளஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேயும் அந்த லைவ் கேப்ஷன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. இப்போ அதை டவுன்லோட் பண்ண அப்படின்னா செட்டிங்ஸில் போய் இந்த சர்ச் பாக்ஸில் லைவ் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதில் அந்த ஆப்ஷன் வரும், இங்கே லைவ் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு 40 MB வேணும், வைஃபை கனெக்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாமே கொடுத்து லைவ் கேப்ஷன் ஆப்ஷனை இங்கே டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே லைவ் கேப்ஷன் ஆப்ஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாக இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பேனலில் போய் அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே லைவ் கேப்ஷன் இங்கே ஆட் ஆயிருக்கும். அதை ஹோல்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த லைவ் கேப்ஷனை நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய் ஏதாச்சும் வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் கேப்ஷன் அங்கே பேசுறதுக்கேற்ற மாதிரி இங்கே கேப்ஷன் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த F22 ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் பே மினி ஆப் இருக்குது, அதாவது இங்கே NFC சப்போர்ட் கிடையாது, அதனால் மினி வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐயில் ஆட் பண்ண மூலமாக டைரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதாவது பேடிஎம், ஃபோன்பே மாதிரி தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்ட்டு வரப்போ இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. பட் சாம்சங் கீபேடுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் இங்கே எனபிள் இல்லை. அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷனில் வந்தீங்கன்னா சிஸ்டம் சவுண்ட் ஆர் வைப்ரேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக சாம்சங் கீபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டிசபிள் இருக்கும், அதை எனபிள் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் கீபேட் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இங்கே சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷனில் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா டால்பே அட்மாஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அதை எனபிள் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டால்பே அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டால்பே அட்மாஸ் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா சரௌண்டிங் சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அது கேமிங்க்கு கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ஈக்குவலைசர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சவுண்டை கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ராக் வேணுமா, ஜாஸ் வேணுமா, கிளாசிக் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் கொடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கடைசியாக அடாப்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம எல்லாத்தோட காது ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கேட்குற சக்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்டர் 30 இயர் ஓல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க, அப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி 30 to 60 இயர் ஓல்டு ஓவர் 60 இயர் ஓல்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வயசு கம்மி தான் இருந்தாலும் காது கொஞ்சம் சரியாக கேட்குது அப்படின்னு வச்சிங்கன்னா டெஸ்ட் மை இயரிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ் ப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஹெட்ஃபோன்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான பேசுகிறது இருந்தீங்க அப்படின்னா அவங்களே சவுண்ட்ஸ் இங்கே தொடர்ந்து கடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த சவுண்ட் கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. நீங்கள் கேட்குற இடத்துல ஆமாம் கேட்குது இல்லைங்கிற இடத்துல ஆமாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களே இங்கே சவுண்ட் அடாப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஆடியோ குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் எனபிள் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே செப்பரேட் ஆப் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா, நீங்கள் உங்கள் F22 ஸ்மார்ட் ஃபோனில் யூடியூப்பில் மூவிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சேம் டைம் உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் பிரதரோ சிஸ்டரோ அவங்ககிட்ட இருக்க ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக சாங்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணி சாங் போட்டுருன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் உங்களால் ஒரே நேரத்தில் ரெண்டையும் நிச்சயமாக பண்ண முடியாது. வேணும் அப்படின்னா அந்த ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் கேட்குற மூவிஸோட ஆடியோ அவுட் புட் வேணால் அதில் கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி டைமில் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற ரெண்டையுமே பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டர்ன் ஆன் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் ஆப்பில் போய் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபோனுக்கு எந்த ஆப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூடியூப் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோ டிவைஸ் வந்து ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது இந்த ஃபோனில் மட்டும்தான் ஆடியோ அவுட் புட் வரும். இதுவே நான் மியூசிக் பிளேயரில் சாங் போட்டுவிடணும் அப்படின்னா மியூசிக் பிளேயர் ஏதாவது இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் ஆப்ஸ் கொடுத்தீங்கனாலே மியூசிக் பிளேயர் வந்துடும். இல்லை க்ரோமில் போய் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போகிறீங்களோ ஏதோ ஒன்று அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோ டிவைஸ் ப்ளூடூத் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் ப்ளே பண்ணுறப்ப ப்ளூடூத் டிவைஸில் தான் ஆடியோ ப்ளே ஆகும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வேறு எந்த ஆடியோ அவுட் புட்னாலும் வச்சு கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் இங்கே ஒர்க் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சில டிஸ்பிளே செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷனில் போனீங்கன்னா மோஷன் ஸ்மூத்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் 90 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஹை சைட் பண்ணி 90 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை இன்னும் பேட் லைஃப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணி 60 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இருந்தாலும் பேட் லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே 6000 mAh பேட்டரி இருக்குது, ஸோ ஹைலியே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே கலர் சேஞ்ச் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் மோடில் போனீங்கன்னா விவிட் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நேச்சுரல் கொடுத்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், விவிட் கொடுத்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கூல்லேருந்து வார்மாக இருக்கும். ஆல்சோ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா RGB கலர்ஸையும் உங்களால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். பட் என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாற்றாதீங்க, அதாவது இந்த கலரெலாம் மாற்றாதீங்க. மாற்றினீங்கன்னா யூஸ் பண்ணுறக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்காது. அந்த ஸ்மூத்னஸ் வேணால் உங்களுக்கு தேவை அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ் வச்சுங்க, இல்லை அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐ கம்ஃபர்ட் சீல்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ப்ளூ லைட்டை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எல்லோ கலர் உங்களுக்கு லைட் வரும். அது வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எந்த அளவுக்கு ப்ளூ லைட் தெரியணும் எந்த அளவுக்கு எல்லோ கலர் லைட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க, ஃபோன்ஸில் இ புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க அப்படின்னா இது ஆன் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணிங்க உங்கள் கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். நிறைய பேர் அந்த ப்ளூ லைட் ஃபில்டருக்கு கிளாஸ் எல்லாம் போட்டு தான் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மோட் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். நெக்ஸ்ட் இங்கே ஃபான் சைஸ் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஃபான் சைஸை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆல்சோ ஃபான் ஸ்டைலுமே நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். டிஃபால்ட்டில் இருக்கிறத இந்த மாதிரி போல்டில் நீங்கள் வேணும் அப்படின்னா மாற்றி வச்சுக்கலாம். ஆல்சோ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் ஃபான்ஸ் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ட் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆல்சோ அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும், அதாவது ஸ்க்ரீனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு இது எனபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு வர மெசேஜஸ் நீங்கள் பார்க்குற டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப ஜூமாக இருக்கும், உங்களுக்கு கண்ணில் அந்த பவர் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை அதிகமாக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இங்கே ஸ்க்ரீன் டைம் அவுட், அதாவது நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்துருக்க 30 செகண்ட்ஸில் வச்சுருங்க, இல்லை அப்படின்னா 15 செகண்ட்ஸில் கூட வச்சுருங்க. ஏன்னா நிறைய நேரம் நம்ம கையில் ஃபோனை சும்மா வச்சிருமே தவிர யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் பேட்டரி கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டிஸ்பிளே ஆனில் இருந்தால் பேட்டரி லைஃப் அதிகமாக தீரும். நம்ம பேட்டரியில் பெரும்பாலான பாட்டு எடுத்துக்கிறது டிஸ்பிளே தான். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஆளுங்க அதிகமாக வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஒரு வேலை ஸ்க்ரீன் ஆயிடுச்சுன்னா எகைன் மறுபடியும் ஃபஸ்ட் வந்து கொடுத்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பட்டன்ஸ் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நேவிகேஷன் பாரில் போயிருங்க, அதில் பட்டன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்வைப் கெஸ்டர்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பட்டன்ஸ் இங்கே கொஞ்சம் நேரத்தில் டிஸ்பிள் ஆயிரும். நீங்கள் இந்த கெஸ்டர்ஸ் மூலமாக இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரீசெண்ட் ஆப்ஸ் வரும். சைட்லேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா பேக் உங்களால் போயிக்க முடியும். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் நான் பட்டன்ஸ் கொடுத்தே யூஸ் பண்ணுறேன், பட் எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வேணும் பட்டன்ஸ்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெஸ்டர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தீம்ஸ் வால்பேப்பர்ஸ் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் செட்டிங்ஸ்லேயே அதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் தீம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் காட்டுவாங்க, மார்க்கெட்டிங் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் கொடுத்துக்கிறது கண்ணியை கொடுத்துடாதீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் சென்ட் பண்ணிட்டா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை தயவு செஞ்சு டிக் கொடுக்காம நார்மலாக கண்ணியை கொடுங்க. இங்கேயே ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீம் டவுன்லோட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ வால்பேப்பருமே இங்கே எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, ஐகான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம்
ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேஸ் அதில் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த தீம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ செலக்ட் பண்ணி இதில் என்னவெல்லாம் ஆப்ஷன் ஃப்ரீயாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் ஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்க மாதிரி தோணும். ஒன் யூஏயில் ரீசெண்டாக லாக்டவுன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்காங்க. அது எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னா செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீனில் போங்க, அதில் செக்யூர் லாக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் லாக் டைப் எனபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ரீன் லாக்குமே போடாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஷோ ஆகாது. அதில் நீங்கள் போட்டு வச்சிருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஷோ லாக்டவுன் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை எனபிள் பண்ணிவிட்டு இந்த பவர் பட்டன் இருக்கல அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக்டவுன் மோட் இங்கே இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மற்ற மூணு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இப்போ அந்த லாக்டவுன் மோடை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் செக்யூரிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக், இல்லை வாய்ஸ் ரெகனைசேஷன் அந்த ஸ்மார்ட் லாக் பண்ணவும் இல்லை, இல்லை பிக்ஸ்பி வாய்ஸ் மூலமாக நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே அன்லாக் ஆகவே ஆகாது. இந்த மோடில் இருக்கிறப்ப நீங்கள் கம்பல்சரி பேட்டனோ பின்னோ ஏதாச்சும் போட்டு வச்சுக்கிங்கள அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே ஃபோன் ஓப்பன் ஆகும். இது நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ வேணும் அப்படின்னா இந்த லாக்டவுன் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை லாக் பண்ணுறப்ப லாக் ஸ்க்ரீனில் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வால்பேப்பர் தொடர்ந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையில்லாமல் இங்கே டேட்டா கன்சியூம் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் வரக்கூடாது, எனக்கு வால்பேப்பர் சர்வீஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீனில் போயிருங்க. அதில் வால்பேப்பர் சர்வீசஸில் மொத்தமாக நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டைனமிக் லாக் ஸ்க்ரீன், கிளான்ஸ் ஆன் சாம்சங், சாம்சங் குளோபல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நன் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துங்க. இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன் வேணாலும் இதில் சூஸ் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு நன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனை எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் கிளாக் ஸ்டைல் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி கிளாக் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதோட கலருமே நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அது லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆட் ஆகும். இதில் உங்களோட நேம், ஆல்சோ உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தரோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறப்ப ஒரு வேளை உங்கள் ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னா கூட உங்கள் ஃபோனை திரும்ப உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட ஃபோனை திரும்ப கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதுவே உங்கள் நம்பரே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சிம்பிளி வேஸ்ட். யாரும் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கொடுக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு மற்ற நம்பர் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐக்கான்ஸ் மட்டும் வரணுமா இல்லை டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்சோ டீட்டெயிலாக வர மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ட்ரான்ஸ்பரன்சி எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவில் ஆட் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட்ஸ்க்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் ஷார்ட்கட், ரைட் ஷார்ட்கட்டில் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. டிஃபால்ட்டாக ஃபோன் கேமரா இருக்குது, அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வேணும் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லேருந்து டைரெக்டாக போகணும் அப்படின்னா இதையும் நீங்கள் மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைட் கீ ஆப்ஷனை எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் செட்டிங்ஸில் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸில் போனீங்கன்னா சைட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டாக உங்கள் பவர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா லான்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேமரா லான்ச் ஆகிருக்கு. இது உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணணும், வேறு ஏதாச்சும் ஆப் ஓப்பன் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் ஆப் கொடுத்து உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் செலக்ட் பண்ணிங்க. அப்போ நீங்கள் பவர் பட்டன் டபுள் டேப் பண்ணுறப்ப அந்த ஆப் தான் இங்கே ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸில் மோஷன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிங்கர் சென்சார் கெஸ்டர்ஸை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுறப்ப இங்கே கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு வர மாதிரி செட் பண்ணிக்க முடியும். திரும்ப மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பால்ம் ஸ்வைப் டு கேப்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் எஜ் ஆஃப் த ஹேண்டை இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் உங்களால் எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது டைரெக்டாக இங்கே உங்களால் எடிட் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒன் ஹேண்ட் ஐட் மோட் ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா கெஸ்டர் பட்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பட்டன் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஹோம் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒன் ஹேண்ட் ஐட் மோட் எனபிள் ஆயிரும். இது எந்த சைட் மாற்றி வச்சுக்கணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஆல்சோ இதோட சைஸை பெருசாகிறக்கும் சிறுசாகிறக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல மாற்றி வச்சுக்கிறக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எகைன் நீங்கள் திரும்ப அதுக்கே போகணும்னா இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், நார்மல் மோட் இங்கே ஆன் ஆயிரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோன் பெருசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒன் ஹேண்ட் மோடில் வச்சும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டுயல் மெசேஞ்சர் ஆப்ஷனும் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே லாங் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸில் போனீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட்ஸில் ஸ்க்ரீன் ஷாட் டூல் பார் ஆப்ஷன் இருக்கும். அது எனபிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களால் லாங் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்க முடியும். நார்மலாக ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறது எப்படின்னா இந்த பவர் பட்டனையும் வேலை பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் ஷாட் உங்களுக்கு எடுத்துரும். எடுத்ததையும் இந்த டூல் பார் ஓப்பன் ஆயிரும். இதில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாங் ஸ்க்ரீன் ஷாட் கம்ப்ளீட்டாக அந்த பேஜில் என்னவெல்லாம் இருக்கும் எல்லாமே லோட் ஆகும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது மாதிரி தான் இங்கே லாங் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கணும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே ஆக்சசபிலிட்டி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். சைட் அண்ட் வேல்யூம் அப் கீஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேல்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் செட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. இப்போ கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ கேமரா ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி சேம் டைம் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கனாலும் நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் ப்ரீவியூ கொடுத்து வேணாலும் செக் பண்ணி இதை எனபிள் பண்ணிக்க முடியும். இங்கே சாம்சங்கோட மை ஃபைல்ஸ் ஆப் இருக்குது. அதில் போனீங்க
போனீங்கன்னா மேல மூணு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதில் ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை தெரியாமல் டெலிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இந்த ரீசைக்கிள் பின்ல இருக்கும், 30 நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீட்ரை பண்ணிக்கலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைலரில் போனீங்கன்னா மேலே மூணு ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெக்கார்ட் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதில் எல்லா கால்ஸையும் ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்லை சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து வர கால்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்லை பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் நம்பர்லேருந்து வர கால்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுமா ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கால் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது, அதில் பேக்ரவுண்டில் போனீங்கன்னா எந்த ஆப்ஷன் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணுறப்ப சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சிம்முக்குமே இங்கே செட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போதைக்கு ஒரு சிம் தான் போட்டிருக்கோம், அதனால் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டல. பட் உங்ககிட்ட ரெண்டு சிம் இருந்தால் ரெண்டு சிம்முக்குமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஆல்சோ இங்கே ஒய்ஃபை காலிங் ஆப்ஷனாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வைஃபை காலிங் எனபிள் இருக்குது. நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி ஓல்டி சப்போர்ட் பண்ணுற சிம்மா இருந்துச்சுன்னா வைஃபை காலிங் நீங்கள் பேசிக்க முடியும். டைரெக்டாக நீங்கள் என்ட்ரி நம்பர் என்ட்ரி பண்ணி இங்கே வீடியோ கால் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீடியோ காலுமே இந்த ஃபோன்ஸில் பேசிக்க முடியும். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். F22 அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான், மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை ஃப்ளாக்ஸி ஃபோன்ஸோ கிடையாது. ஸோ இங்கே கேமரா ஃபீச்சர்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கல, டைரக்டர் மோர் சிங்கிள் டேக் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் நார்மல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போர்ட்ரைட் ஆப்ஷன் இருக்குது, அதில் இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 11 வரைக்கும் இங்கே நீங்கள் இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இங்கே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கூட பேக்ரவுண்ட் எஃபெக்டை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளர் லெவலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ பேக்ரவுண்டில் இருக்க அந்த எஃபெக்ட்டுமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓப்போ விவோ ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி அந்த மோனோக்ரோம் உங்களை மட்டும் கலராக காட்டிட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுருக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப இந்த ஆப்ஷன் எல்லாம் கூட எடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். அதை நீங்கள் வேணும் அப்படின்னா அப்படியே சேவ் கூட பண்ணிக்கலாம். ஆல்சோ இங்கே ஃபோட்டோ நீங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை ஷேர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட லொக்கேஷன் டேட்டா இல்லாமையே ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் லொக்கேஷன் டேட்டா இல்லாமல் இங்கே டைரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஆல்சோ ஃபோட்டோ எடுக்கிறப்ப 48 MB மோடில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும், அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 3:4 48 MB மோடில் ஃபோட்டோ எடுக்கிறக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 48 MB மோடில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இங்கே அதே மாதிரி அல்ட்ரா வைடங்கள் எடுக்கிறதுக்கு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அல்ட்ரா வைடங்கள் எடுக்கலாம். 10x zoom வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் HD 30 FPS வச்சு எடுக்க முடியும், HD வச்சு எடுக்க முடியும். மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா தான் இங்கே ப்ரோ மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, மேக்ரோ மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஸ்லோ மோஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே கன்னியூவாக ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷட்டர் பட்டனை கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் கன்னியூவாக எடுத்துக்க முடியும். இதை GIF நீங்கள் மாற்றி கூட வச்சுக்க முடியும். மேலே செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்வைப் ஷட்டர் பட்டன் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் டேக் பர்சர்ட் கொடுத்துருக்கும், அதாவது எக்கச்சக்கமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இதே நீங்கள் GIF கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரியேட் GIF கொடுத்தீங்கன்னா போதும், இங்கே GIF கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் ஒரு பெரிய வீடியோ, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை. இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன், இதில் இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் பார்ட் 2 வீடியோவுமே மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.